ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம செங்கல்பட்டில் இருக்க ஸ்ரீராம் ஆட்டோமாலில் இருக்கோம். இங்கே வந்து யூஸ்ட் வெஹிக்கிள் வந்துட்டு ஏலத்துக்கு விடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்துருந்தேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏலத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 120 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ரீஃபண்டபுள் அமௌண்ட்டாக ஒரு 20,000 வந்து நம்ம பே பண்ணணும். இந்த 20,000 நம்ம வந்து வண்டி எதுவும் வாங்கலை அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வந்து பேன் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக கொண்டு வந்தோம். ஸோ அதை வந்து கையோடு கொண்டு வந்துருங்க. இந்த ஏலம் வந்துட்டு அரௌண்ட் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா காலைல 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்க வண்டி எல்லாமே வந்து ஏலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி புக் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கும். இந்த புக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோனாக்கா நமக்கு இன்னைக்கு ஏலத்தில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, என்ன வண்டியெலாம் இருக்குது அப்படின்றத பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து எங்கெங்கெல்லாம் ஏலம் நடக்க போகுது அப்படின்ற பற்றியான டீட்டெயிலும் அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஏலத்தில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அவசரப்பட வேணாம். நீங்கள் வந்துட்டு பொறுமையாக இந்த ஏலம் எப்படி நடக்குது, இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அப்போ கூட வந்து வண்டியை புக் பண்ணிக்கலாம், ஏலம் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஏலம் நடக்கிற இடம். இந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேம்பில் வந்துட்டு ஒவ்வொரு வண்டியாக வரும். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு ஒரு லாட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்லேயே வந்துட்டு அந்த நம்பர் படி வந்துட்டு எல்லா வண்டியோட டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒவ்வொரு நம்பரை சொல்ல சொல்ல ஒவ்வொரு வண்டியாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இங்கே தான் வந்துட்டு ஏலம் கேட்குறவங்கள உட்காந்துருப்பாங்க. ஆக்ஷன் கண்ட்ரோல் ரூம்லேருந்து நமக்கு வந்துட்டு ஏலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட விதிமுறைகள் எல்லாமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரையல் மாதிரியும் ஒன்று நடத்துவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஆக்ஷன் கண்ட்ரோல் ரூம்லேருந்து லாட் நம்பர் 1லேருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த லாட் நம்பர் சொன்னதுக்கப்புறமா அந்த நம்பருக்கான வண்டி வந்து ஸ்டேஜுக்கு வரும். ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஆரம்ப விலையாக ஒரு அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் நமக்கு ஓகே அப்படின்னாக்கா நம்ம வந்து புக்கை உயர்த்தி காட்டினாலே போதும். அதுக்கப்புறமா அந்த ஆரம்ப விலையிலேருந்து அப்படியே ஏலம் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து அவங்க எதிர்பார்த்த விலை வந்து நமக்கு அந்த அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த வண்டி வந்து இவங்களுக்கு சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இல்லை அவங்க எதிர்பார்த்த விலை வரல அப்படின்னாக்கா அந்த வண்டி அன்சோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. நீங்கள் ஒரு வண்டியை பார்த்து ஏலம் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 7 நாள் வரையும் டைம் தராங்க. அந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டியை எடுத்துக்கலாம். நீங்கள் இனிஷியலாக அந்த ஏலத்துக்கு அப்போ 20,000 ரூபா பே பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்துட்டு வண்டி வாங்குற அமௌண்ட்டில் கம்மி பண்ண மாட்டாங்க. வண்டிக்கான அமௌண்ட்டை நம்ம ஃபுல்லாக பே பண்ணிடணும். இந்த 20,000 ரூபா வந்து அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம ஏலம் எடுத்ததுலேருந்து மொத்தமாக 7 டேஸ் வரையும் டைம் தராங்க வண்டியோட ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு. இந்த வண்டியோட ஃபுல் அமௌண்ட் பே பண்ணும் போதே வந்து நமக்கு ஃபெசிலிட்டேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணணும். அது என்ன அப்படின்னா அந்த ஏலம் நடத்துறதுக்கான ஃபீ வந்து நம்ம பே பண்ணணும். 2-வீலராக இருந்தால் மினிமம் 1,000 ரூபீஸ், இல்லை அப்படின்னாக்கா வண்டியோட வேல்யூலேருந்து 2% எது வந்து ஹையர் வேல்யூ அதை பே பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து 4-வீலர் இல்லை மற்ற வண்டியாக இருந்ததுன்னா 2,000 ரூபீஸ் இல்லை அப்படின்னா எது வந்து ஹையர் வேல்யூவாக இருக்கோ அதை பே பண்ணணும். இந்த 7 டேஸ்க்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா 8th டேலேருந்து நமக்கு வந்துட்டு பார்க்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 500+ GST வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து மொத்தமாக 15 டேஸ் வரையும் தான் டைம் இருக்கும். அந்த 15 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த அமௌண்ட்டையும் பே பண்ணல அப்படின்னாக்கா இந்த ஏலமே வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு நம்ம பே பண்ணால் இனிஷியலாக பே பண்ணால் அந்த ரீஃபண்டபிள் 20,000 கூட ரீஃபண்ட் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் ஏலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து நல்லாவே யோசிச்சுக்கோங்க. முன்னாடியே வந்துட்டு புக்கை பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட்டபிள் வண்டியாக இருக்கோ அதை வந்துட்டு நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வண்டி வந்து டெஸ்ட் டிரைவ்க்கு வந்து தரமாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் புக்கில் முன்னாடியே பார்த்துக்கோங்க எந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது. ஸோ அந்த வண்டியை வந்து ஆக்ஷனில் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆக்ஷன் ஸ்டேஜ் ஏறத்துக்கு முன்னாடி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்போ போய்ட்டு சுற்றி கித்தி பார்த்துக்கலாம் வண்டி எந்த எப்படி இருக்குது அப்படின்றது. நீங்கள் இந்த ஆக்ஷனில் ஆன்லைன் மூலமாகவும் கலந்துக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வண்டியை டெலிவரி எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் உங்களோட பேங்க் பாஸ்புக்கை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. உங்கள் மாவட்டத்துலேயோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டத்துலேயோ எப்போது அடுத்த ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சந்திரன்.